அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவரையே முழுக வைக்கலாம். இந்த உலகத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம் இதெல்லாத்தையும் இழந்து அவர் துடிக்கணும். ஊரறிய உலகறிய உன்ன தம் மகன் அவரை சொல்ல வைக்கணும். உனக்கும் உங்க அம்மாவுக்கும் நான் செஞ்ச துரோகத்துக்கு என்ன மன்னிச்சிடுன்னு கதறணும். அப்பதான் ஆத்மா சாந்தி அடையும். இதுதான் உங்க அம்மாவுக்கு நீ கடைசியா சேர பணிவிட. இது அவரோட கல்யாண பத்திரிகை. இதுல அவர் விலாசம் எல்லாம் இருக்கு. இந்த மாலை என் நினைவா உன் கழுத்துல எப்போதும் இருக்கட்டும். நான் சொன்னதெல்லாம் செய்வேன். கண்ணீர் மேல ஆணையா சொல்றேன், இன்னைக்கு ஆகஸ்ட் 31 நீங்க என்ன விட்டு பிரிஞ்ச நாள். அடுத்த வருஷம் இதே ஆகஸ்ட் 31 நான் உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுவேன். இது கடவுளே சாட்சி. தண்ணி கலக்காத பால், கெட்டி பால். டீ சாப்பிடுறியா? சாதாவா ஸ்பெஷலா? எது நல்லா இருக்கும்? சாதா நல்லா இருக்கும், ஸ்பெஷல் விலை ஜாஸ்தி, யாரும் வாங்க மாட்டாங்க. ஒரு சாதா டீயே கொடு. வடை சாப்பிடுறியா? ஸ்ட்ராங்கா மெதுவடை இருக்கு, லைட்டா மசால் வடை இருக்கு. எது சாப்பிடுற? மசால் வடை. தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் இல்ல, உடச்ச கடலை சட்னி தான் இருக்கு. பரவாயில்லையா? பரவாயில்ல. சரி உள்ள வந்து உட்காரு. தங்கச்சி 2 மசால் வடை, சட்னி இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வா. எங்க கோபிநாத் கன்ஸ்ட்ரக்ஷன் ஊர்ல எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய கட்டடங்களா இருக்கு, ஆனா இந்த பக்கத்துல இருக்கிற பொட்டல போர்டு மட்டும் இருக்கும், கட்டடம் காணும், என்ன காரணம்? ஒரு பெரிய காலனி கட்டுறதுக்காகத்தான் கோபிநாத் இந்த இடத்த வாங்கினாரு. ஏற்கனவே மைக்கேல்ங்கிறவன் ஒருத்தர் இருக்கான், அவன் பேட்ட பிஸ்தா சில்லா கேடி, தடுப்பு காவல் சட்டத்துல 1 வருஷம் உள்ள இருந்தவன், சாராய கடைங்கிற பேர்ல சகலமும் நடத்துறான். கோபிநாத் இந்த இடத்துக்காக கோர்ட் வரைக்கும் போனாரு, ஆனாலும் அவனை காலி பண்ண முடியல. இங்க ஒரு பெரிய காலனி வரப்போகுது, நிறைய ஜன நடமாட்டம் இருக்கும்,
இங்க ஒரு ஹோட்டல் கட்டினா நல்ல வியாபாரம் நடக்கும்னு அண்ணா சொல்லுச்சு. ஊர்ல இருந்த நிலத்தை வித்து எங்ககிட்ட இருந்த நகையெல்லாம் வித்து படாத பாடுபட்டு 75,000 ரூபாய் கொடுத்து இந்த இடத்தை வாங்கினோம். இப்ப காலனி வரல, கால ஆணிதான் வந்தது, கூட்டம் வரல, குடிக்கிறவன் அங்க கூடுறான், ஹோட்டல் கட்டல, பைலர் தான் மிச்சம். இவனை இந்த இடத்துல இருந்து காலி பண்றது அவ்வளவு கஷ்டமா? என்னது கஷ்டமாவா? அவ்வளவு பெரிய கோபிநாத்தாலேயே முடியல. அவனை காலி பண்றதுக்கு இனிமே ஒருத்தன் பிறந்து வரணும். பிறந்தாச்சு. மிஸ்டர் கோபிநாத் பாக்கணும். அப்பாயின்ட்மென்ட் இருக்குதா? இல்ல. கம்பெனி செக்ரட்டரி பார்க்கணும்னா அவங்க தான். குட் மார்னிங். குட் மார்னிங். நான் உங்களுக்கு சொன்னேன். சரி. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். நான் மிஸ்டர் கோபிநாத் பாக்கணும். என்ன விஷயம்ல தெரிஞ்சிக்கலாமா? அது அவர்கிட்ட தான் சொல்லணும். சாரி சார். ஆபீஸ் விஷயமா பேசணும்னா நீங்க மேனேஜர் கிட்ட தான் பேசணும். பர்சனலா பேசணும்னா? விஷயத்தை கிட்ட சொல்லுங்க. என்னால தீக்க முடியாதுன்னா அவர்கிட்ட அனுப்புவேன். குடும்ப விஷயம் பேசுறதா இருந்தா? அவரோட சன் இந்த ஆபீஸ்ல ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ். அவரை பார்த்து அவர் அனுமதி கொடுத்தா நீங்க மிஸ்டர் கோபிநாத பார்க்கலாம். சோ இந்த ஆபீஸ்ல மூலவரை நேரடியா பார்க்க முடியாது. குட். நான் ஒரு அந்நிய செலாவணி மோசடி விஷயமா மிஸ்டர் கோபிநாத் விசாரிக்க வந்திருக்கேன். ஐ ஆம் எ சிபிஐ ஆபீசர். சிபி சார் உட்காருங்க உட்காருங்க. ஐயோ உங்களை பார்க்க சிபிஐ ஆஃபீஸர் வந்திருக்கிறேன் சார். நீங்க போகலாம். எங்க? இந்த பக்கம். இந்த பக்கமா? நீங்க உட்காரு. கோபிநாத் உங்க ஆபீஸ்ல யாரும் அவ்வளவு சுலபமா பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்களே. ஆபீஷியல் தான் மேனேஜரா, பர்சனல் தான் செக்ரட்டரியா, ஃபேமிலி என்ன சன்னாமே? இங்க சில விதிமுறைகள் வச்சிருக்கோம். ஓ, அதையும் மீறி மிஸ்டர் கோபிநாத் என்ன உள்ள கூப்பிட்டு சீட்ல உட்கார வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம்? நீங்க ஒரு சிபிஐ ஆபீசர், வேற வழி இல்ல. நான் சிபிஐ ஆபீசர் இல்ல. நானும் அப்பவே சந்தேகப்பட்டேன். ஆமா, யாருப்பா நீ? நான் உங்ககிட்ட வியாபாரம் பேச வந்திருக்கேன். எனக்கு எப்பவுமே மூலவர்கிட்ட பேசிதான் பழக்கம். இந்த சில்லறை தேவதைகிட்ட பேச எனக்கு பழக்கம் இல்லை. உங்களை பாக்குறதுக்கு நிறைய தடைகள் இருந்ததால்தான் நான் ஒரு சிபிஐ ஆபீசர் போய் சொல்லி உள்ள வந்தேன். இதுல இருந்து என்கிட்ட கொஞ்சம் திறமை இருக்குன்னு நீங்க புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நான் செஞ்ச தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா போலீஸ் போன் பண்ணலாம். உன்னோட துணிச்சல் புத்திசாலி தலைமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயே என்ன மாதிரி தான் போல இருக்கு. தேங்க்ஸ். எதுக்குப்பா தேங்க்ஸ்? நானும் உங்களை மாதிரி தான் சொன்னது. பிசினஸ் பேசலாமா? எனக்கு சுத்தி ஒழிச்சு பேச தெரியாது. அந்த சுதந்திரானகர இடத்த நான் வாங்கலாம்னு இருக்கேன். போய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உன்னை புத்திசாலின்னு நினைச்சேன். உலகத்திலேயே பெரிய முட்டாளா இருப்ப போல இருக்க. தம்பியா, அந்த சுதந்திரானகர் இடத்துல எல்லாமே எனக்கு தெரியும். அந்த இடத்தை நான் வாங்கத்தான் போறேன். உங்க ரேட் என்ன சொல்லுங்க? 7 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சத்துக்கு வாங்கினேன். மைக்கேலுங்கிற ஒரு பெரிய ரவடி அங்க சாராய் கடை வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் அங்கிருந்து காலி பண்ணிட்டோம்னா இன்னைக்கு அதோட விலை 10 லட்சத்துக்கு மேல. மைக்கேல உங்களால அங்கிருந்து காலி பண்ண முடியல. இந்த நிலைமையில அந்த இடத்தோட விலை என்ன? வாங்கின விலைக்கே விற்க தயாரா இருக்கு. அதே 5 லட்சம் ரூபாய் கிடைச்சா போதும், லாபம் வேண்டாம். வெரி குட். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா
அந்த இடத்தை எனக்கு கொடுங்க. இன்னிலிருந்து சரியா ஏழாவது நாள் 5 லட்சத்தை நான் கொடுக்கறேன். நிலத்தை எனக்கு வித்ததா கான்ட்ராக்ட டைப் அடிச்சு கையெழுத்து போட்டு கொடுங்க. ஏன் நம்பலையா? வாழ்க்கையில யாரையும் நம்பி ஏமாறக்கூடாதுங்கிறது எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். ஆஹா, கொஞ்சம் ரூமுக்கு வாங்க, ஒரு கான்ட்ராக்ட் டைப் பண்ணு. என்னப்பா வெறும் பாரத்தனை போட்டிருக்குது, இனிஷியல காண? நான் இனிஷியல் போட்டுக்க மாட்டேன் சார். ஏன்? நான் இனிஷியல் போட்டுக்கிற அளவுக்கு எங்க அப்பாவுக்கு தகுதி இல்லை. சே, ரொம்ப அல்பத்தனமான அப்பனா இருப்பான் போல இருக்கு. அவன் கொடுப்ப பிரச்சனை நமக்கு எதுக்கு? நமக்கு 5 லட்ச ரூபா வந்தா சரி.